ஹலோ வெரி வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது கோஸ்ட் ரைடரோட இஷ்யூ 7. ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருந்துருங்க. ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் விழுந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிசியை தலைகீழ ரெண்டாக திரும்பி மார்வலில் இந்த பக்கம் நம்ம ஹாக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டு ஸோ எல்லாம் ஒரு ரணகலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டுருக்குது. என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் என்னோட செமஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடிஞ்சு ஸோ திரும்ப நான் அந்த லீவில் இருக்கனால ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, அதை போய் பார்த்துருங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன ரீகால் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக நம்ம ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடரோட தலையில் இருந்து ஒரு விதமான ஒரு டீமானை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்க இன்னொருத்தன் வந்து பார்த்தோன்னா ப்ரொசஸ் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியர் அடிக்க வருவான். ஸோ நம்ம ஊழியர் அவனையுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தான் வெட்டி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ இப்போ அவன் செத்து போயிருப்பான்ல, ஸோ அவனோட உடம்புல இருந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பேரசைட் மாதிரி தான். நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் கீழே உங்கள் கூட இருந்து உங்களோட சக்திகள் எல்லாத்தையுமே அது எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செத்ததுக்கப்புறமா அது உங்களோட சக்தியாக இன்னொரு ஒரு விஷயமா மாறும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேரசைட் தான் நம்ம ஜானி பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடரை காண்டாக்ட் பண்ண முடியாதபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்துருக்கு. ஸோ இதை மட்டும் வெளியில் எடுக்கல அப்படின்னா கோஸ்ட் ரைடர் கண்டிப்பாக அந்த இலூஷன்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு இருந்திருப்பார். ஸோ என்ன இலூஷன் அப்படின்றது நம்ம இஷ்யூ 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன். ஸோ இது யார் பண்ணாங்க அப்படின்றதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம கோஸ்ட் ரைடர் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த கடையில் இருக்கவங்க கேட்க நம்ம ஜானி பிளேஸும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஊற்றுங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க காஃபியை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாமே ஒரு மாதிரி மங்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி கிளியரான விஷயம்ல இருக்காது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றது அவருக்கு கிளியராக தெரிஞ்சாலும் அதை பற்றி அவர் யோசிச்சார்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போவுமே அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீமன்ஸ் அவரை கொல்ல வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏகப்பட்ட விஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, ஸோ காஃபி கொடுக்குறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து வேறு யாரும் கிடையாது நம்ம டாலியா. ஸோ டாலியை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மாதிரி இந்த ப்ரீவியஸான இஷ்யூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம டாலியை வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் கண்ணுக்கு டோட்டலாக வேறு ஒரு கேர்ளாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறாங்க. ஸோ அந்த மிரரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, ஸோ அவங்கள மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாலியை தெரியுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் இருந்துச்சுல, ஸோ நம்ம ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் காப்பாற்றினார்ல, ஸோ அந்த மாதிரி எரியறதுக்கு பார்த்துட்டு நம்ம போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் நீங்கள் பார் எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்களும் இங்கே வந்துட்டோம், ஆனால் இங்கே எதுவும் மிஞ்சிருக்க மாதிரி தெரியல, எல்லாமே எரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு விதமான ஸ்மெல் வருது. இருங்க இருங்க, ஒரு விதமான வித்தியாசமாக இருக்குது, இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க, அதுக்குள்ளே அங்கே இருக்க அந்த டீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாயை பிடிச்சி அதோட வாயிலிருந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்டீமை வந்து பார்த்தீங்கன்னா வில்ல விடுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பைக்லேருந்து பின்னாடி சைலன்ஸ்லேருந்து பக்கம் வரும் பார்த்தீங்களா, ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட இல்லை கிட்டத்தட்ட அதே தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புக்குள்ளே போய் அவரோட தோலெல்லாம் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் தாங்க முடியாமல் பபிள்ஸ் பபிள்ஸாக வெடித்து ரொம்பவே ஒரு க்ரீப்பியாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ சதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகி ஒரு மாதிரி வெடித்து குளகுலன்னு மாறுது. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ அவன் அப்படியே ஒரு லெவலுக்கு போய் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பம்பு மாதிரி டப்புன்னு வெடிச்சிடறான். அவனுக்குள்ளேருந்து இன்னொன்று வெளியில் வருது, இந்த உலகத்தோட இருட்டே நம்ம தான், அந்த கோஸ்ட் ரைடரோட நிழல் நான், இந்த உலகத்தோட நிழல் நீங்கள் எல்லாம், இந்த உலகம் முழுக்க இருள பரப்பணும் அப்படின்னு ரத்தமும் சதையுமா வந்து அந்த சைலன்சர் வாங்கி இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை குடிச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவராரு, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் நான் வெளியில் வந்திருக்கக்கூடாது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கட்டில் விழுந்து மயங்கிடுறாரு. ஸோ அவரோட டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு டோரை திறந்துக்கிட்டு யாரோ அவரோட வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாலியா தான். ஸோ நம்ம டாலியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடரோட காஃபியில் ஏதோ ஒரு மருந்தை கலந்துட்டு ஆகவும் நீ இப்படி இருந்தால் தான் என்னால் ஒரு சில விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு சில ஹேண்ட் கப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி விக்ரம் படத்தில் வர மாதிரி ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹேண்ட் கப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஹேண்ட் கப்ஸ் எடுத்து நம்மளோட கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலில் கட்டி போடுறாங்க.
ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாலியா வந்து நம்ம கோஸ்ட் ரைடர் மேலே இருக்க ஒரு சின்ன அந்த காயம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெனிபுலேட் பண்ணுறாங்க. மெனிபுலேட் பண்ணி உன்னை பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட இப்போ நீ சொல்லிடு, உனக்குள்ள உனக்குள்ளே இருக்க எல்லா ரகசியத்தையுமே நீ என்கிட்ட இப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலியா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி கோஸ்ட் ரைடருக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பேசியிருப்போம் டாலியோட பவர் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்குள்ள இருக்க டார்க்னஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பாத்தெல்லாம் தாண்டி வந்தார், எல்லா கோஸ்ட் ரைடர்ஸ்களோடக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினிங் இருக்கும், அதோட எண்டிங்கும் இருக்கும், அதுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்னென்ன நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலியை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேனிபுலேஷன் இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸும் ஹீலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுசாக நடக்கலை, அது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் தேவை, அந்த ஆக்ஷனை நான் இப்போ பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வேட்டை வந்து பார்த்திங்கன்னா முடியாது, இதோட ஆணி வேரில் போய் இதுக்கு காரணமாக இருக்கவன நான் அழிக்கிற வரைக்கும் இந்த வேட்டை முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம டாலியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடர் அந்த ஹெல்லோட கிங்காக இருப்பார்ல, ஸோ அந்த ஒரு நேரத்தில் இருக்க நம்ம கோஸ்ட் ரைடர் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலியா பார்க்குறாங்க. ரொம்பவே பேடாஸான ஒரு கோஸ்ட் ரைடர் அது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் பிளேஸ் தான். ஸோ எல்லா ராஜாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் இருக்கும். அதே சமயம் அந்த ராஜாவை எப்படியாவது அந்த சிம்மாசனத்துலேருந்து கீழே இறக்கிடணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்பும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஜானி பிளேஸுக்குமே. ஸோ இந்த ஜானி பிளேஸ் கோஸ்ட் ரைடருமே லவ் பண்ண ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஹெல்லிலேயே. இன்னும் ஒரு சில பேர் இவனோட இந்த ஒரு ஆட்சி காலம் எப்போ போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் பிளாக் ஹார்ட். ஸோ அதில் ஒருத்தன் தான் பிளாக் ஹார்ட்னு சொல்ல, அவங்க எல்லாருக்குமே தலைவனே பிளாக் ஹார்ட் தான். ஏன்னா நியாயமாக பார்த்தா இவன் தான் அந்த கிங் ஆஃப் ஹில் அரியணையில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் உட்காரணும், ஏன்னா மெபிஸ்டோட பையன் இவன் தான். ஆனால் நம்ம ஜான் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த டேக் ஓவர் பண்ணதுனால பிளாக் ஹார்ட்டுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். ஸோ அதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை திரும்ப அவன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டான். எனதாக இருந்தாலும் கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லா ஸ்ட்ரைட்டாக எழுந்து வந்து நிற்க முடியல, அதுக்காக ஒரு சில வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடர் இஷ்யூ 1 ஒரு இலுஷனில் மாட்டி வெளியில் வருவார் பார்த்தீங்களா. ஸோ பல நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலுஷனில் தான் இருப்பார். ஸோ அதை வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராக்ஸேன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க வேறு யாரும் கிடையாது நம்ம ஜானி பிளேஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வந்து நம்ம ஜானி பிளேஸ் கிட்ட விடுறாங்க. அதே சமயம் ஜானி பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராக்ஸேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்க, நான் வந்து சாவர் வரி கூட உங்க கூட இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தேவை, அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பிளேஸ் கிட்ட சொல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அதுக்கு நம்ம ராக்ஸேன் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறாங்க, உன்னோட அந்த ஸ்பிரிட், அதாவது நீ வந்து ஜானியாக இருக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ அந்த வெஞ்சன்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸாக வந்து இருக்கக்கூடாது, அந்த ஸ்பிரிட்டை வந்து நீ என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, நம்ம ஜானி பேசுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பேஸுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம ராக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ராக்ஸைன் ஒரு ஹியூமனே கிடையாது, அவங்க ஒரு டிமான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஹார்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே அடைச்சி தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸும் அவரோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு காரணத்தினால அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இலுஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சு கிடந்தார். ஸோ அந்த ஒரு ஃபால்ஸ், அந்த ஹைடன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பேஸ் வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஸோ அந்த இஷ்யூ 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபுல்லாக பிரேக் ஆகி வெளில வந்தார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. இதில் அப்படியே ஜானி பேஸோட நகம் எல்லாம் பேர்ந்துக்கிட்டு வர மாதிரி கற்றுக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலிங்கான ஆர்ட் ஒர்க் வந்து தேவையில்லை, ஏன்னா ரொம்ப க்ரீப்பியாக போயிட்டு இருக்குது ஆல்ரெடி. இது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ரேட்டராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்க நம்ம டாலியாக்கு இது எல்லாமே தெரிய வருது. நம்ம கோஸ்ட் ரைடருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்ப வருது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க மயக்க மறந்து கலந்துருவாங்க. ஸோ இப்போ அது திரும்ப வந்தது நம்ம டாலியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்து நான் கேட்க வேண்டியது இருந்துச்சு, அதே சமயம் நீ அதுக்கான பதில் சொல்ல மாட்டேன்னு தெரியும், அதனால தான் உன்னை இந்த மாதிரி பண்ணி உன்கிட்டேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட், என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாலியா வாரோட், நான் வந்து ஒரு பார்ட்னர் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறேன். நம்ம டாலியாக இருந்துட்டு இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, இது எல்லாத்தையுமே மொத்தமாக முடிக்கணும் இல்லைனா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாலியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோஸ்ட் ரைடர் கிட்ட என் கூட இருந்தேன்னா உனக்கு தான் ஆபத்து, நான் எப்போ எப்படி இருப்பேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஜானி பிளேஸ் சொல்ல, நானும் அப்படி தான், நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம டாலியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானி பிளேஸ் இருந்துட்டு நான் ரொம்பவே மோசமானவன், ரொம்பவே மோசமான விஷயங்கள் பண்ணுவேன், உன்னால் எதுன்னு கூட யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பிளேஸ் சொல்ல, இந்த பக்கம் நம்ம டாலியா இருந்துட்டு நீ எரிப்ப, அதே சமயம் நான்
ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்கிறவன், நெருப்பு பிளாக்கை எரிக்காது தெரியுமா? ஸோ நான் அந்த மாதிரி தான், அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீயும் நானும் ஒன்று சேர்ந்தனா கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். இல்லை ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, இது எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட உதவி வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாலியா சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லா சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலியா ட்ரேஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே நெருங்கிட்டாங்க. ஸோ இதோட ஆணி வேரில் இருக்க அந்த ஒரு ப்ராப்ளமை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு ரேஸ் நடந்ததில் அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமான் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, நீ வந்து என்னோட இருள், என்னோட நிழல், நீ தான் வந்து இந்த இடத்த பரப்பணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை பரப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த இடத்துல நிற்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம பிளாக் ஹார்ட், அதாவது இங்கே இருக்க எல்லாருக்குமே தலைவனாக பிளாக் ஹார்ட் நின்றுட்டு இருக்காரு. என்கிட்ட கோஸ்ட் ரைடர் இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரகத்தோட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட கோஸ்ட் ரைடரோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க இன்னொரு பவர் என்கிட்ட இருக்குது. இதை வச்சு நம்ம இந்த உலகத்தையே திரும்ப எடுக்கலாம், இந்த நரகத்தையே நம்ம திரும்ப ஆளலாம், இந்த உலகம் மொத்தத்தையுமே நம்ம கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பிளாக் ஹார்ட் ஒரு பெரிய பிளானை போட்டுட்டு இருக்காரு. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கோஸ்ட் ரைடர் ரொம்ப பெரிய ஒரு வெப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் கோஸ்ட் ரைடரை நீங்கள் வெப்பனாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால நம்ம பிளாக் ஹார்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கோஸ்ட் ரைடருக்குள்ளேருந்து நம்ம கோஸ்ட் ரைடரோட ஒரு நிழலாக இருக்க ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருப்பாரோ இந்த பக்கம் இங்கே இருக்க இந்த கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கோஸ்ட் ரைடர் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகையும் ஒரு பிளாக் ஃப்ளேமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ புகையை நெருப்பு எதுவுமே பண்ணாது. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கம்பாரிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ கோஸ்டருக்கு என்னளவுக்கு பவர் இருக்கோ அதே மாதிரி இவனுக்கும் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம பிளாக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு படையை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறாரு. இதோட இந்த காமிக் டெக்னிக்கலி காமிக் இல்லை, இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களால் நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பை எவ்ரிவன்.